எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இருக்கிற சீசனில் எல்லாருக்கும் தொண்டை வலி, சளி, இருமல், காய்ச்சல் அப்படின்னு இருக்குங்க. அதை போக்குறதுக்காக சில மருத்துவ குறிப்பு சொல்கிறேன். காலையில் வெறும் வயத்தில் தூதுவளையில் ஒரு இலையும், துளசியில் ஒரு இலையும், கற்பூரவல்லியில் ஒரு இலையும் நல்லா மென்று சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனையிலேருந்து முற்றிலும் குணமடையலாங்க. நாட்டு மருந்து கடையில் சுத்தமான தேன் கிடைக்குங்க. உங்களுக்கு எந்த தேன் கிடைச்சாலும் பரவாயில்ல. அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்ம வாயில் சேர்த்துட்டு அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பண்ணி சாப்பிடணுங்க. ஒரே தடியாக எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு தொண்டை இருமல் வந்து சுத்தமாக குணமடையுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசும்பால் காய்ச்சி மிதமான சூட்டில் ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு அதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதில் உங்களுக்கு சுவைக்காக பனங்கற்கண்டு இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருக்காதுங்க. சளி பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சாம்பார் சாப்பிடுவோம், அதுக்கு பிறகு ரசம் வந்து மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க. சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க. இதை டெய்லி ஒரு வேளை எடுத்துக்கங்க. இதை குழந்தைங்களுக்கு நார்மலாக எப்போதும் சாப்பாட்டில் செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டுறீங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட நீங்கள் கொடுத்து விடலாங்க. ரொம்ப நல்லது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூணையும் எடுத்துக்கங்க. இதை நல்லா இடிச்சுட்டு பவுடர் பண்ணி சளிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் தேனில் இதை ஒரு டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு சளி பிரச்சனையிலேருந்து முற்றிலும் குணமடையலாங்க. உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொருள் எல்லாமே உங்கள் வீட்டில் எப்போதும் இருக்கணும். இந்த சீசனுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாங்க. இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.